ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் சரணன் ஃப்ரம் கேட் ஃபோரம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி 26th of July வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த டீடைல்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 26th July 24th August நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பீரியடு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க ஒரு 3 days 28 to 30 நீங்கள் வந்து ஏதாவது உங்களுடைய அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கு முன்னாடி. ஸோ மெயினாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிலேட்டட் சர்வீஸு, இன்ஜினியரிங் கேட் படிச்சுட்டு இருக்கிறவங்கள மெயினாக சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதர் டிபார்ட்மெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ பேப்பர் 1 வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இது வந்து டூப்ளிகேட் ஆஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் மாதிரி வரும். ஏன்னா வந்து இது வந்து டெக்னிக்கல் கேடர் போஸ்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் சர்வீஸ் கேடர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அது இல்லாமல் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்ங்கிறதுனால இதனுடைய பேப்பர் 1 அப்படிங்கிறக்கூடிய பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூடு அலாங் வித் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் அதிகமாக ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. என்ன ரீசன்னா அவங்க கேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசன்ட் டேஸில் வந்து என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் மூலிமா தமிழ்நாட்டிலிருந்து தான் வர்றாங்களான்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதனுடைய ப்ரியாரிட்டி பேசிஸில் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு கேட் ஐஇஎஸ் டாப்ல வரவங்க எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எஃபோர்ட் போட்டு படிச்சீங்கன்னா கேட் அளவுக்கு படிச்சீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். கேட் அளவுக்கு படிக்கிற கேட் அளவுக்குன்னா ஜஸ்ட் பாஸ் ஆர் ஜஸ்ட் ஒரு 20 marks 30 marks அந்த அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு இருந்தாலோ இல்லை ஓரளவுக்கு நல்ல ரேங்க் வந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த எக்ஸாம்ஸ் போஸ்டிங்ல ஈஸியாக வாங்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் காம்படிஷன், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் கேட்டு சீரியஸை ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உட்காந்து படிப்பாங்க. பட் அது ஓகே தான், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இது வரும். சிவிலுக்கு எக்கச்சக்கமான வேகன்சிஸ் இருக்குது இதில். சிவில் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் கோடு ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அக்ரிகல்ச்சரில் ஆரம்பித்து பயோடெக்னாலஜி கேட் பயோடெக்னாலஜி பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் நெட்டு செலக்ட் எழுதியிருந்தாங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு செலக்ட் எழுதியிருந்தாலோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன பியூட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேப்பர் 2 எழுதிடுறீங்க 14/10, அந்த பேப்பர் 1 வந்து 26/10 எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 14/10 வந்து அதாவது அக்டோபர் 14 ஃபஸ்ட்டு வந்துடும். 14/10 23/10 இது எதுக்கு சார் இவ்வளோ டேட் கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளோ நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் சிவில்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவீங்க, மெக்கானிக்கல்னு ஒரு பேப்பர் எழுதுவோம், எலக்ட்ரிக்கல் ஒரு பேப்பர் எழுதும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 2 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 1 ஒய்எம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேப்பர் 1 எழுதுறீங்க. 26/10 அன்னைக்கு வந்து காமனாக எல்லாத்துக்கும் பேப்பர் 1 வச்சிருவாங்க. ஸோ இதில் இதை கண்டக்ட் பண்ணுறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் இது. பட் உங்களுக்கு எவாலுவேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த பேப்பர்லையும் எல்லாத்தையும் இதெல்லாம் திருத்த மாட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்து திருத்துவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்து திருத்தி 40 marks வரலைன்னா உங்களுடைய அதர் டெக்னிக்கல் பேப்பரு எதையுமே திருத்த மாட்டாங்க. ஓகேவா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் 40 marks 100 வாங்கியிருந்தால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு என்டர் ஃபார் அதர் கைண்ட் ஆஃப் எவாலுவேஷன் சிஸ்டமே. ஸோ அன்னெசரிலேயே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நடத்துறது என்னமோ முன்னாடி, பட் திருத்துறது என்னமோ இதுதான் ஃபஸ்ட்டு திருத்துவாங்க. இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் காமனாக இருக்கும். கிட்டத்தட்ட குரூப் 4 சிலபஸ் அல்லது TNPSC-னுடைய குரூப் 1 குரூப் 2 குரூப் 4-னுடைய ப்ரிலிமினரி சிலபஸ், எக்ஸாக்டாக சொல்ல போனால் குரூப் 1-னுடைய ப்ரிலிமினரி சிலபஸ், அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்குற போது குரூப் எக்ஸாமும் அதே மாதிரி கேட் எக்ஸாமும் நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் டாப்பில் வரக்கான 100% சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து கேட் அளவுக்கு நான் படிக்கணும், கேட்டெல்லாம் ரொம்ப டஃப் சார் அப்படின்னு. ஆக்சுவலாக இதில் கொஷின் பேப்பர் எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே எடுத்துருவாங்க.
அதனுடைய விடைகள் தவறாக பின்னாடி ஆன்சர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி போட்டு பார்க்காம அதுதான் ஆன்சர்னு போட்டு அவங்களுக்கு மார்க் பண்ணி அந்த கமிட்டி கிட்ட இதுதான் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஒவ்வொன்றி எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், இது டிஎன்பிஎஸ்சி தான் அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மிக முக்கியமாக வந்து இது நான் இன்டர்வியூ போஸ்ட், இன்டர்வியூவே கிடையாது, ஜஸ்ட் ரிட்டன் எழுதுறீங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை, இன்டர்வியூ மார்க்ஸ் எல்லாம் கிடையாது, டேரெக்டாக போஸ்டிங்கில் போகிறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ஒரு நியர்லி அபவுட் 50-60,000 ருபீஸ் சேலரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சினாவே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஃபர்தராக நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய டேட்டா சேமு. ஓவர் தி பீரியட் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இந்த வெப்சைட்டில் போய் டிஎன்பிஎஸ்சி exams.in போயிட்டு ஓடிஆர் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறோம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோஸ் 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டேட்டாஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் பண்ணலாம். சப்ஜெக்ட் பேப்பர் கோட் எப்படி சார் சூஸ் பண்ணுறது நான் வந்து அப்படின்னு சொன்னால், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அது ரிலவெண்ட்டாக எடுக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு நான் சிவிலில் வேக்கண்ட் அதிகமாக இருக்குன்னு சிவிலில் போட முடியாது. எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு சிவிலில் வேக்கண்ட்டாக இருக்குன்னு சிவில் எழுதி பார்க்கலாம் சார்னு அது போட முடியாது. ஸோ அப்போனா நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அது ரிலவெண்ட் கோடு தான் எடுக்கணும், சப்ஜெக்ட்ஸ் பேப்பர் கோடு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வார்னிங் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம்ஸு. இதில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குன்னா எவ்வளோ என்ன டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்க, என்ன வேகன்சிஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் சிவில் இன்ஜினியரிங், இதில் வந்து நேம் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட்ல எவ்வளோ வேகன்சிஸ் பிரித்து போட்டாங்க. முன்னாடியெல்லாம் போட மாட்டாங்க, டோட்டல் வேகன்சிஸை போடுவாங்க. இப்போ ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாது. ஜென்ரல் கேட்டகரி என்ன, பிசி கேட்டகரி என்ன, பிசி முஸ்லீம் என்ன, எஸ்சி எஸ்டி என்ன, எவ்வளோ வேகன்ட் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் வந்து அடுத்தது. ஸோ ஒரு சிலதில் வந்து இந்த என்ன டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் சரி மெயினாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியர்லி சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் பொறுத்தளவில் உள்ளே வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்ட் இருக்குது, இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது. பட் இந்துவாக இருக்கிற பட்சத்தில் இந்த போஸ்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த இது பர்டிகுலர் இதை பொறுத்தளவில். மற்றபடி மற்ற போஸ்ட்டுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதில் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர், ட்ரக் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலோட எலிஜிபிலிட்டி என்ன ஒவ்வொன்றுக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜாக நான் செக் பண்ணி பார்த்ததில் ஸோ சிவில் அப்ராக்சிமேட்லி நியர்லி 200 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை கம்பைன் பண்ணி பார்க்குற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி அபவுட் 100 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் பார்க்குற போது வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 20 வேகன்சிஸ் இருக்குது. ஒரு சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் எனி டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள்ங்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்குற போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு டோட்டல் வேகன்சிஸ் அபவுட் 654 வேகன்சிஸில் சிவில் நியர்லி 200 அண்ட் எலக்ட்ரிக்கல் இசிஇ பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 100 அண்ட் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 20 வேகன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன சார் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சிட்டிங்கன்னா கூட சம்டைம்ஸ் 21 இயர்ஸ் முடியாத கூட ஒரு சில கேண்டிடேட் இருப்பாங்க. 21 இயர்ஸ் ஏஸ் ஆன் டேட் ஜூலை 1st கால்குலேட் பண்ணணும். ஒரு 1 டே கம்மியாக இருந்தாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ அந்த இது கிராஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னாவே தெரியும். இந்த டேட் போட்டு 21 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா எலிஜிபிள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதர் தென் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி தவிர ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுமே வந்து நேம் ஆஃப் தி போஸ்ட்டை பொறுத்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா 32 இஸ் அ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதே மாதிரி 37 சம் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் போகிறதா இருந்ததுன்னா 37. ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ நார்மலாக வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசி எம்பிசியாக இருக்கிற சார் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, நான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் படிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் நோ மேக்ஸிமம் ரிட்டையர்ட் ஏஜ்க்குள்ளார இருக்கிற மாதிரி
நீங்க பாத்துக்கணும். நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் என்னங்கறத நம்ம பாத்துருவோம். சோ அதனால வந்து, சோ அதர் தென் ஜெனரல் கேட்டகரி எந்த ஒரு போஸ்டுக்குமே வந்து பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல காலேஜ் பிரின்சிபலா கூட இருக்கலாம். ஏஜ் வந்து உள்ளார இருந்ததுன்னு சொன்னாக்கா நீங்க வந்து இதுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து பண்ண முடியும். பாருங்க 1/7/2024 நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் டிஃபைன்டு இன் தி ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ் குள்ளார இருக்கணும். ஸோ 60 வயசுக்குள்ளார 1/7/2024 கால்குலேட் பண்ற போது அந்த டைம்ல கால்குலேட் பண்ணது 60க்கு முன்னாடி ஈவன் ஒரு நாள் கிராஸ் ஆகலன்னு கூட நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ 60 இயர்ஸ் வந்து உள்ளார நம்ம எலிஜிபிள் ஆகும். ஸோ மேக்சிமம் வந்து ஒரு 50-55 அந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ டேட் ஆஃப் பர்த் எதை பேஸ் பண்ணி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான். இன்கேஸ் அதில் டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கின பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இது இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் தி போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னா பேச்சுலர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக எல்லாத்துக்குமே அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் கோத்ரோ பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDF உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இஸ் நாட் எலிஜிபிள், பிஇ சிவில் இன்ஜினியரிங் எழுதலாம் பண்ண முடியும். அதே மாதிரி செக்ஷன் ஏ அண்ட் பி அப்படின்னா AMIE அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு இது கொல்கட்டா. ஸோ அதில் செக்ஷன் ஏ பி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு பின்னு சொல்லிட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு AMIE பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இதில் எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நார்த்துலலாம் AMIE இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சவுத்தில் தான் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் வந்ததுனால AMIE பண்ணுறதே விட்டாச்சு. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு ஒவ்வொன்றுக்கு அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கலுக்கு என்ன இது ஈக்குவலன்ட் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் தான் வரும், எலக்ட்ரானிக்ஸ்னு வராது. அதில் வந்து டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். சார் இன்கேஸ் நாக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோட கோயின்சைடாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எங்களுடைய இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்ஸாக்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து அடுத்து செக் பண்ண வேண்டியது ஜிஓ செக் பண்ண, கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய TNPSC வெப்சைட்டில் ஈக்குவலண்ட்டாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு கிளைம் பண்ணிக்கலாமான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதர் இது செக்ஷன் ஏ பி முடித்தவங்களும் அந்த பர்டிகுலர் இதில் வந்து எலிஜிபிள், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே சிவில்னு போர்டில் இண்டஸ்ட்ரீஸ் தான் போட்டிருக்காங்க. பட் இதுக்கு எலிஜிபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் தவிர மீதி எல்லாம் எலிஜிபிள். எனி டிசிப்ளின் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ஓகே. ஸோ பட் என்னது எக்ஸப்ட் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் மீதி எல்லா பயிலையிலும் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் திஸ் பர்டிகுலர் போஸ்ட். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் போஸ்ட் இஸ் அ மேட்டர். பட் நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான், டெஃபினட்டாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். இது தவிர கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரு ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். அதே மாதிரி பயோடெக், பயோடெக் படிக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு, மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபோர்மேன் மெரெயின் அப்படி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்துடுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜூனியர் அனலிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வந்து டெக்னிக்கல் போஸ்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி அப்படின்னு போட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் சர்வே இருந்து போட்டிருப்பாங்க, இங்கே சிவில் எதுவும் மென்ஷன் ஆயிருக்காது. பட் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் இஸ் எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் போஸ்ட். நம்ம அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் போயிட்டு உங்களுடைய ரேங்க் தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம போனால் என்ன மாதிரியான க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கலாம். ட்ரக் அண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இதில் போனால் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான க்ரோத் இருக்குது, என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஒர்க் என்வரான்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்போ கவுன்சிலிங் போகையில் நீங்கள் சீட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபாஸ்ட் மூவிங்லேருந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் நீங்கள் நல்ல மார்க் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். இன்கேஸ் நான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கலை சார், இன்னும் லேட் ஆகுது, இல்லை மறந்து விட்டுட்டேன் ஒரு அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் டிகிரி முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் கொடுக்குறக்கு லேட் ஆகுதுன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் கன்சாலிடேட் மார்க் ஷீட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். இன்கேஸ் பிஜி நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே ப்ரொபோஷனில் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹெச்எஸ்சி அண்ட் ஈக்குவலன்ட் அண்டர் கிராஜுவேட் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரொபோஷனில் உங்களுக்கு +10, +2, +3 அல்லது +4 அல்லது அதுக்கப்புறம் +3 போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ப்ரொபோஷன் ஐட்டம் நீங்கள் கொண்டு போகலாம்.
இதுல தமிழ்நாடு ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு டிகிரி இருக்கு அதுக்கு ஈக்குவலண்டா நான் கிளைம் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து கவர்மெண்ட் ஆர்டரை செக் பண்ணணும். இன்கேஸ் அதர் டிபார்ட்மெண்ட் நான் இதுக்கு எழுதலாமா வேண்டாமா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் எலிஜிபிளா இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டா எலிஜிபிள் அப்படின்னு ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டு இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுன்னு சொன்னாக்கா நீங்க பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க வந்து யாராவது உங்களுக்கு டவுட் இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் போடுங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து விஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதில் என்ன விஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் வந்து அது வந்து ஒரு கவுன்சிலிங் வெரிஃபிகேஷன் பீரியடில் இதெல்லாம் யார் இருக்காங்க இப்போ எலிஜிபிளா இல்லையா, ஸ்டாண்டர்ட் டூ ஸ்டாண்டர்ட் த்ரீ ஆஸ் பர் நார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாலேஜ் இன் தமிழ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், தமிழ் லாங்குவேஜே நான் ஒரு டென்த்லேயும் படிக்கல ப்ளஸ் டூலேயும் படிக்கல ஆனால் வந்து டிகிரிலையும் படிக்கல ஆனால் வந்து என்னால் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நான் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்து பாஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது, தமிழெல்லாம் நல்லா பேசுகிறேன் இப்போ தெரிஞ்சுக்கிறேன் ரிட்டனில் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ தமிழை ஒரு பேப்பராக நீங்கள் வந்து டென்த்துலேயோ ப்ளஸ் டூலேயோ டிகிரிலேயோ படிச்சிருந்தா ஓகே, படிச்சிருந்தா பிரச்சனை கிடையாது, படிக்கலினாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு படிக்கலினா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க செகண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா அது அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து தமிழ் கண்டக்டட் பை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட் தி டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், அது இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். நீங்கள் யூ கேன் ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருக்கீங்க, அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் எழுதியிருந்தீங்கன்னா போடலாம். அல்லது நீங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி இந்த பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ்க்குள்ளார இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதி முடிக்கணும். ஆஃப்டர் ஜாயினிங் ஜாப் வித்தின் டூ இயர்ஸ் இந்த செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இன்கேஸ் நீங்கள் வந்து டென்த்துலேயோ டுவெல்த்துலேயோ டிகிரிலேயோ தமிழை ஒரு பேப்பராக எடுத்து எழுதாதவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இன்கேஸ் தமிழ் இருக்குது, இந்த மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும், ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து தமிழுக்கு பதிலாக ஹிந்தி ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கிறவங்களுக்கு எதர் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண இல்லையே செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதியிருந்தால் நீங்கள் வந்து அதை வச்சு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் எழுதலை சார் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு போஸ்டிங் கிடைச்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரைட் திஸ் எக்ஸாம் வித்தின் பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ், அல்லது எழுதாம விட்டுக்கிட்டீங்க இல்லை எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா யூ வில் பி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் ஒரி பண்ணிக்க வேணாம், மேக்ஸிமம் 99% எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறது பெரிய விஷயம், ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் யாரும் வந்து அந்த எக்ஸாம்ஸை அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபெயில் ஆகிறது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி அதில் பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பீப்புள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மிக முக்கியமாக நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் அப்ளைங் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்கேஸ் அவங்க அப்ளை பண்ணலாம், ஈவன் மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு பீப்புளும் அப்ளை பண்ணலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கீங்க, ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபோவ் சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா ஃபைவ் இயர்ஸ் டச் பண்ணிட்டீங்க, ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபோவ் வந்துச்சுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் சர்வீஸ். நான் சொல்கிறது என்னன்னு புரிஞ்சுதுங்களா, அதாவது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரல் கேட்டகரி டிபார்ட்மெண்ட்டில் ஃபைவ் இயர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க, ஃபைவ் இயர்ஸ் எபோவ் போயிட்டீங்கன்னா யூ வில் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் போஸ்ட். பிலோ ஃபைவ் இயர்ஸ் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அதர் தன் தட் நாட் அன் இஷ்யூ, லைக் பிசி எம்பிசி கேண்டிடேட் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபைவ் இயர்ஸ் எபோவ் இருந்தாலும் பண்ணலாம். ஸோ ஹிந்து ரிலீஜியன் ரிலேட்டடாக கோயில் சம்மந்தமாக இருக்கக்கூடியவங்க ஹிந்து பீப்புள் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு அது இருக்குது, மற்ற போஸ்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது எகெயின் டிசபிலிட்டிஸ் சம்மந்தமானது. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ திஸ் இஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் சிங்கிள் ரிட்டன் எக்ஸாம். இது மிக முக்கியமாக நோ இன்டர்வியூ, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி மட்டுமே எடுக்கக்கூடிய நான் இன்டர்வியூ போஸ்ட் சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ். சிங்கிள் ஸ்டேஜ் இன் தி சென்ஸ் நீங்கள் எழுதக்கூடிய பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம்ஸும் சேர்ந்து எடுக்கக்கூடிய மார்க் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மார்க்லாம் முடிச்சிட்டீங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் அப்ளை பண்ணுறது தவறாக பண்ணியிருக்கலாம், இல்லை அப்ளை பண்ணுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம்,
நீங்க கரெக்டா இருக்கீங்களா இல்லையா, விசன் செக் பண்ணணும், பிசிக்கலி டிசேபிள் பண்ணணும், வெதர் இட் இஸ் இன் எஸ்சிஎஸ்டியா இல்ல அதெல்லாம் செக் பண்ணணும், அது டூப்ளிகேட் இருக்கா ஒரிஜினல் இருக்கா. அப்படி செக் பண்ற போது உன் கேஸ் வந்து அதுல கொஞ்சம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவன் குவாலிஃபை ஆயிருந்தா கூட ரிட்டன்ல அவங்க விடுபட்டு போவாங்க, விடுபட்டு போயிருவாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஆன்ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது கம்ப்யூட்டர்லயே வெரிஃபை பண்றது, இந்த ரேஷியோல வெரிஃபை பண்ணுவாங்க 1:3. ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர், ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர், ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் இன் ஜென்ரல், அண்ட் ஒரு போஸ்ட்டுக்கு அதர் கேட்டகரியா இருந்ததுன்னா 1:2 ரேஷியோல வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்ஸ்கிரீன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிலதுக்கு வந்து கவுன்சிலிங் பேஸ்டு வெரிஃபிகேஷன், போஸ்ட் ரிக்யரிங் கவுன்சிலிங், ஒரு சில போஸ்ட் கவுன்சிலிங் மாதிரி செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ற போது உங்களுடைய ஃபுல்லா தரவை செக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஒன்லி சர்டிபிகேட் டாக்குமெண்ட் மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1:1.2 கவுன்சிலிங் பேஸ்ல 1:3 மூணு போஸ்ட், சரி ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர்த்த வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 1:2 ரேஷியோல உங்களுக்கு வெரிஃபை பண்ணி அதுல இருந்து ஃபைனல் செலெக்ஷன் போடுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஷார்ட்லிஸ்ட் ஆன உடனே வெரிஃபிகேஷன் கூப்பிட்ட உடனே கன்ஃபார்ம் கிடையாது, வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு முடிச்சுட்டு டோட்டலா நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கா இல்லைங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா வந்து ஒரிஜினலா இருக்கா இல்லையா அப்படிங்கறத அப்ளை பண்ண பேஸ் பண்ண டேட்டாஸ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இந்த பேப்பர் 2 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், உங்களுடைய என்ன டிபார்ட்மெண்ட் ஓரியன்டோ அந்த பேப்பர் இருக்கும், அது வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். இது நார்மலாக கிட்டத்தட்ட குரூப் 4 எக்ஸாம்ஸ் மாதிரியே தான் வரக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ், பட் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஏன்னா இது எல்லாம் டிகிரி முடிச்சதுனால குரூப் 4 சொல்ல முடியாது, தமிழ் வந்ததுனால குரூப் 4 சொல்லலாம், பட் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் இல்லை டிகிரி ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்தளவில் டிஃபிகல்ட்டி எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃபிகல்ட்டி அதிகமாக தான் இருக்கும், கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஈஸியாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் நீங்கள் தமிழ் பேப்பர்ஸ் எஸ்எஸ்எல்சியில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது நம்ம பண்ணலாம். டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இதுல 40 மார்க்ஸ் மேலே எடுத்துட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் எவாலுவேட் அதர் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல. ஆனா ஃபைனல் செலெக்ஷன் பண்ற போது உங்களுக்கு வந்து பேப்பர் 1 இருக்கக்கூடிய பார்ட் பியும் பேப்பர் 2 ரெண்டே ஆட் பண்ணிடுவாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க என்னதான் 100க்கு 100 வாங்கியிருந்தாலும் அதையே ஆட் பண்ற போறது இல்லை. ஸோ அதனால நீங்க ஒரு அளவுக்கு படிச்சாலே போதும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது வந்து ஃபுல்லா உட்காந்து அது பண்ண வேண்டியதில்லை. நீங்க ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 60-70 எல்லாம் வாங்கிடலாம். இந்த பார்ட் பியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு இந்த ரெண்டும் தான் உங்களுடைய டெக்னிக்கலோட ஆட் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கல்ல என்னதான் படிச்சாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல மார்க் வாங்க முடியாது. பூஸ்டிங் பேராமீட்டர் ஃபார் யுவர் பீப்புள் இந்த பேப்பர் 2 பூஸ்ட் பண்ணணும் டோட்டல் மார்க் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில 25 க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு 23, 22, 20 க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக எழுதிருக்கணும். எழுதுறவங்க மேக்ஸிமம் பாஸ் பண்றவங்களுடைய மார்க்ல எடுத்து பார்த்தோம்னா 20-25 இருப்பாங்க. இப்போ ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்றவங்களும் நல்லா படிப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் புதுசாக வரவங்க அதை ரெடி ஆகணும். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த குரூப் எக்ஸாம்ஸும் இப்போ எழுதுறாங்க. ஸோ குரூப் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, டெக்னிக்கல் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதுறாங்கனால இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 75 க்வெஸ்சன்ஸ் ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பரும் அதே மாதிரி தான், பட் கேட் அளவுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா கேட்டில் பாஸ் பண்ணாக்கிட்டு கூட இதில் டாப்பில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக 450 மார்க்ஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பர் என்ன லாங்குவேஜில் இருக்கும் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் இது வந்து பார்ட் A பார்ட் B, அது பார்ட் பியில் இருக்கக்கூடியது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அது காமன் டு இது தமிழ் எலிஜிபிலிட்டி அப்சல்யூட்லி தமிழில் தான் இருக்க முடியும். பட் மற்ற டிபார்ட்மெண்ட் லைக் சிவில் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அதை நீங்கள் கரஸ்பாண்டிங் பார்த்துங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழ் அண்ட் ஆர் இங்கிலீஷ் ஸோ அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணி டெக்னிக்கல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ அதனால இங்கிலீஷை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், நோ வரி. இது டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸ்க்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக அப்ளை பண்ணுறவங்க அது பார்த்துக்கலாம்.
ஸோ கம்யூனிகேஷன் டு கேண்டிடேட்ஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் விண்டோ கொடுத்துட்டாங்க, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது, இன்கேஸ் என்ன ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கணும்னு சொன்னாக்கா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்க்கு நீங்கள் மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5:45 நீங்கள் கால் பண்ணி ஏதாவது கேட்டுக்கலாம். இன்கேஸ் மெயில் அனுப்பிச்சு கேட்கறனாலும் கேட்டுக்கலாம். ஹெல்ப் டெஸ்க் @tnpscexams.in அப்படிங்கிற சைட் வழியாக, ஸோ மெயில் வழியாக நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கேட்டதுக்கப்புறம் அது கேட்டால் இது திறந்து பார்த்துட்டு இருக்க வேணாம். ஸோ உங்களுடைய நேம், இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளை பண்ணது, வேலிட் இமெயில் ஐடி. நார்மலாக இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி, இந்த வேலிட் ஃபோன் நம்பர் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வரும். வெப்சைட் அப்ளைங் பண்ணுறது எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்படி இருக்கணும், ஃபோட்டோகிராஃப்ஸ்னுடைய சைஸ் வந்து லாஸ்ட் 3 months எடுத்துருக்கணும், அதனுடைய சைஸ் 22-50 KB இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸை சாந்தலட்சுமி அப்படின்னா சாந்தலட்சுமின்னு சேவ் பண்ணக்கூடாது, photograph.in.jp. ஸோ JPG ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃப்னு நேம் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுறத ஃபோட்டோகிராஃப்னு நேம்ஸ் கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சருங்கிறத சிக்னேச்சர் சைன் பண்ணதை வந்து சிக்னேச்சர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆக்டிவ் மோட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி ஆதார் நம்பர், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதாவது புதுசாக பண்ணுறவங்க ஆதார் நம்பர் லிங்க் பண்ணி ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவாங்க, ஓடிபி அனுப்பிச்சுட்டு அதை வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது முக்கியமாக வேணும். அதுமாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து, இன்கேஸ் ஆல்ரெடி ஓடிஆர் பண்ணியிருக்கேன் சார், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், பட் எனக்கு யூசர் ஐடியும் தெரியாது பாஸ்வேர்டும் தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் ரிட்ரை பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் என்னங்கிறத பார்த்துக்கலாம். அதுமாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற போது இந்த மாதிரி தான் இருக்கணும், 3 cm ஃபோட்டோ சைஸ் வந்துருக்கிற மாதிரி, 4.5 cm வந்து டோட்டல் சைஸு, அதில் 0.5 cm உங்களோட பேர் அண்ட் டேட்டா ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி இருக்கணும், வித்து வந்து 3.5 cm இருக்கணும். இதுக்கு ஒரு நீங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் உங்களுக்கு கிட்டே இருக்குது, சாஃப்ட் காப்பி இருக்குன்னா இதுக்கு கூகுள்லேயே அடிச்சிங்கன்னா டிஎன்பிசி அப்ளிகேஷன் ஃபோட்டோஸ்னு அடிச்சிங்கன்னா வரும், அதுலேயே நீங்கள் போய் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒயிட் பேக்ரவுண்டில் தான் ஃபோட்டோ எடுத்துருக்கணும், கலர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ்னுடைய நேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும், அதோடய சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து signature.jpg சேவ் பண்ணி வச்சுருக்கணும். சிக்னேச்சர் வந்து ஒரு சின்ன பேப்பரில் 6 to 6 cm இன் வித் அண்ட் 2 cm ஹைட்டில் நீங்கள் போட்டுட்டு சைன் பண்ணிவிட்டு 10 KB to 20 KBக்குள்ளே அந்த சைஸ் இருக்கணும். அது இன்கேஸ் சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கூகுள்லேயே அதை அடிச்சிங்கன்னா ரெடியூஸ் KB அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இது வந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இந்த சிட்டிஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணும்போது சேவ் அண்ட் ப்ரொசீட் கரெக்டாக கொடுத்துருங்க, மறந்து விட்டுட்டிங்கன்னா அதுவும் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 100 rupees கேட்குறாங்க. ஸோ அந்த 100 rupees வந்து வே பண்ணக்கூடிய ஒரு இது ஆப்ஷன்ஸ் இருக்குது, எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னு சொன்னாக்கா. அதே மாதிரி வந்து பிசி எம்பிசியாக இருந்ததுன்னா 3 times ஃப்ரீ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது எக்ஸாமினேஷன் ஃபீஸில். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் வழியாக தான் பண்ண முடியும். அப்ளைங் பேமெண்ட் பண்ணையில் டூ நாட் ப்ரெஸ் பேக், ரெஃப்ரெஷ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பேமெண்ட் போகலின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டாம். ஸோ அது பார்த்து கரெக்டாக பண்ணலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இன்கேஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறனாலும் உங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட்டில் அதே மாதிரி ஒரு சிலருக்கு என்ஓசி, ஸோ என்ஓசி வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து என்ஓசி வாங்குவாங்க. தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இன்ஜினியரிங் படித்தவங்க தமிழ் மீடியமில் கிளைம் பண்ண முடியாது. நார்மலாக டிஎன்பிஎஸ்சியில் 20% ரிசர்வேஷன் தமிழ் மீடியத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 20% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபீமேலாக இருந்ததுன்னா 20% ரிசர்வேஷன் அண்ட் அது ஹரிஜாண்டல் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி. அதே மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம், மேக்ஸிமம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க, எல்லாம் இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்கும். பட் அதர் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபீஸ் கன்செஷன் ஃபார் அப்ளைங் எக்ஸாம்ஸ். தமிழ் லாங்குவேஜ், இலக்கணம் இலக்கியம் சார்ந்த க்வெஷ்சன்ஸ்கள் கேட்கப்படும். ஸோ அதுக்கான ஒரு இது தான், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் நார்மலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸு, இது கரண்ட் ஈவெண்ட்டு, ஜியாகிரஃபி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய பேசிக்கான குரூப் 1 குரூப் 2 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி சிலபஸ் ஃபார் டெக்னிக்கல் பேப்பர். ஸோ நான் சொன்னேன் நெக்ஸ்ட் பேப்பர் 2 டெக்னிக்கல் பேப்பர் ஃபஸ்ட் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸு. ஸோ இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பார்க்கையில்
சிவில் இன்ஜினியரிங். ஸோ சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங் சர்வே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஓகே, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஜியோ டெக்னிக்கல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், டிசைன், ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேட் பேப்பர் தான், கேட் புக்ஸ் தான் வந்து இதனுடைய பேப்பராக வரக்கூடியது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக அதே சிலபஸ் தான், அதே கிட்டத்தட்ட அதே புக்கில் இருந்தால் கொஷின்ஸு வரக்கான வாய்ப்புகள் 100% சான்சஸ் இருக்குது. சிம்பிள், அது ரொம்ப டிஃபிகல்ட்டியான கொஷின்ஸ். கொஷின்ஸ் பார்க்குற போதே ப்ரொஃபஸர்ஸ் தெரியும் இது ரொம்ப 2 மார்க் இருக்குது கேட்டில், அதனால் அது விட்டுருவாங்க. 1 மார்க் இருக்குது, சிம்பிளாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துருவாங்க. நிறைய காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ் எடுக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னா அந்த டயக்ராமெல்லாம் போட்டு இல்லை ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஈக்குவேஷனாக டைப் பண்ணாமல் சிம்பிளான கொஷின்ஸ் எடுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் நம்ம கேட் அளவுக்கு நம்ம 2 மார்க் சால்வ் பண்ணாட்டி கூட 1 மார்க் சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்ததுன்னா கேட்டில் நீங்கள் டெஃபினட்டாக ஈஸியாக நல்லா பண்ண முடியும். கேட்டில் 2 மார்க் இருக்கு, 1 மார்க் இருக்கு. ஸோ 1 மார்க்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி தான். ஸோ சேம் கேட் சிலபஸ் தான், டிட்டோவா இருக்கும். இன்ஜினியரிங் சயின்ஸ் சிலபஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ் போனாலும் இதே கிட்டத்தட்ட வந்து மெக்கானிக்கல் இருக்கும். பட் கேட் வரும்போது இந்த உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் இருக்கும். மாஸ் டிரான்ஸ்ஃபர், ஹீட் டிரான்ஸ்ஃபர், கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சிலர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பாங்க, ஒரு சில எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு படிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சிலபஸ் இதுதான். ஸோ சர்க்கியூட் தியரி, நெட்ஒர்க் தியரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட், இஎம்எஃப், மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து கேட்டில் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காத ஒரு சிஸ்டம். இது ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து இங்கே அடிஷனலாக படிக்கணும். ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ் இதுவும் வந்து கேட்டில் வந்திருக்காது, இதுவும் படிச்சுக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, தெர்மல், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டலர்ஜி, ப்ரொடக்ஷன், மெட்ரலஜி. ஸோ மெட்ரலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் இருக்க பட்சத்தில் அவங்களும் அப்ளை பண்ணலாம், ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ மெக்கானிக்கல் கேட்டகரி கீழே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதில் போஸ்ட் என்ன எலக்ட்ரிக்கல் தான், பட் நீங்கள் போய் எழுதுறது எலக்ட்ரானிக்ஸ் எழுதிட்டு எலக்ட்ரிக்கல் போஸ்ட் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ அதுதான் முக்கியம். என்னென்னா இந்த போஸ்ட் நேமில் வந்து எங்கேயுமே எலக்ட்ரானிக்ஸ்னு வந்திருக்காது, எல்லாமே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் தான் வந்திருக்கும். பட் நீங்கள் போய் எழுத வேண்டிய பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா கோடு 404-403 ஸோ தட் யூ வில் ரைட் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர். ஏன்னா எலக்ட்ரிக்கலில் பவர்சஸ் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், எலக்ட்ரிக்கல் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியான சிலபஸ் தான், உங்களுடைய கேட் சிலபஸ் அதே தான். எலக்ட்ரானிக் டிவைசஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி சிக்னல் சிஸ்டம் கேட்டிருக்காங்க, அனலாக் சர்க்கியூட்ஸ் கேட்டிருக்காங்க, டிஜிட்டல் சர்க்கியூட்ஸு அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. நீங்கள் அடிஷனலாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், டிஜிட்டல் சர்க்கியூட்ஸு, அது ஏற்கனவே வந்துச்சு, டேட்டா நெட்ஒர்க்ஸ். ஸோ டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னு ஒரு டைட்டிலும் டேட்டா நெட்ஒர்க்ஸ், தட் இஸ் கால்டு டேட்டா நெட்ஒர்க்ஸுங்கிறது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். ஸோ இந்த டைட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸு படிக்க வேண்டிய ஒரு சிலபஸ் எக்ஸஸாக படிக்க வேண்டியது. ஃபைனலாக நம்ம கொடுக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. உங்களுக்கு என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் 50-60% ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் போய் அப்பியர் ஆவாங்க. பட் தே வில் நாட் நெவர் ப்ரிப்பேர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். எஃபெக்டிவ்லி ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி 20%. அமாங் 20% நீங்கள் ஒரு அதுக்குள்ளார ஒரு 10-5% வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சான்சஸ் 100% இருக்குது. இதில் முக்கியமாக வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வரப்போகிறதில்ல. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் கேட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தா அதுவும் கொஞ்சம் ப்ராப்பரான நம்பர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க மத்தியில் தான் உங்களுடைய இதில் அதுலேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ சரியா, ஸோ அதனால் வந்து எத்தனை பேர் இந்த லைனில் இருக்காங்க அப்படிங்கிறது, ஏன்னா நல்லா படிக்கக்கூடியவை ஈவன் கேட் மார்க்ஸ் வந்து அவன் வேறு ஏதாவது போயிட்டானா இல்லை லைக் பிஎஸ்யூஸ் இல்லை இன்ஜினியரிங் சர்வீஸ்னு கிடச்சி போயிட்டானாலும் உங்களுக்கு நல்ல பிரைட் சான்சஸ் இருக்குது. இதில் என்னென்னா காம்படிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம்னு நினச்சிங்கன்னா ஃபெயில் ஆயிடுவோம், பாஸ் ஆயிடுவோம்னு நினச்சி பாசிட்டிவாக படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் தான் பாஸ் பண்ணணும், வேறு யாரும் முன்னாடி கிடையாது. அதே மாதிரி
உங்களுக்கு முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய முக்கியமான எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அப்படின்னு சந்தோஷப்படாதீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்னா சோனா போன எவனா மார்க் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துருவான். அதனால நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறது பெஸ்ட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். பட் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது ஒரு முக்கியமான இது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணணும், எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு எந்த ஆன்சர்ஸ் கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கோ அது மாதிரி ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பாசிட்டிவாக பார்த்து இது மாதிரியான எக்ஸாம்ஸ் ஃபியூச்சரில் அப்கமிங் வந்துட்டே இருக்கும், எப்போ வேணால் வரலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில், அடுத்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, அதே டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கெமிக்கல், பயோடெக்கு இதெல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அது எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கோச்சிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக இருக்கலாம், காலேஜ் கோயிங் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை மேபி என்ன ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், வீக்கெண்ட் கிளாஸஸ் நம்மகிட்ட வந்து படிச்சுக்கலாம். நம்ம என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம்னா வீக் டேஸில் ஜிகே தமிழ், இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் ஆன்லைன்லேயும் கொடுத்துட்டு ஈவினிங் 7 to 9 ஆன்லைனில் எடுத்துட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டேஸில் இங்கே ஃபிசிக்கலாக வரக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லெவல், அதாவது முன்னாடி நான் சொன்ன மாதிரி கேட்டில் 2 மார்க் இருக்குது, 1 மார்க் இருக்குது. 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம், ஏன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா வந்து இது கால்குலேட்டர் அலோடு கிடையாது, ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் முன்னாடி வரவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டில் சிலபஸ் ஓரியன்டாக படிச்சுட்டு போங்க. என்னென்னா இது டைம் கரெக்டான டைம் தான், முன்னாடி படிச்சிங்க பெஸ்ட்டு, இல்லைன்னா மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்துட்டு போங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இதெல்லாம் நான் படிச்சிருந்தா நான் பாஸ் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, படிச்சிருந்தானே ஒன்று கொஞ்சம் ரெஃபர்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்கன்னா இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, இன்டர்வியூ கிடையாது ரிட்டன்லேயே பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட கவர்மெண்ட் போஸ்டிங் போகலாம். இது க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ பாசிபிளி யூ ட்ரை டு ப்ரிப்பேர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அண்ட் ட்ரை டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் வந்து இது ஒன்ஸ் இந்த கோர் பிரான்ச்சஸ் நல்லா படிச்சுட்டாங்கன்னு சொன்னாக்கா, அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தான் போகிறாங்க. யாரும் வந்து கோர் பிரான்ச்சஸ் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அச்சீவ் யுவர் கோல். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எகெயின் அண்ட் அகெயின் நான் வில் ட்ரை டு ப்ரிப்பேர் கேட் அண்ட் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஓவர் தி பீரியட் ஆஃப் 1 இயர் 2 இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நீங்கள் பண்ணலாம். எவ்ரி இயர் கேட் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் கேட் எக்ஸாம் எழுதுறதையும் ஒரு பாசிபிளாக பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிப்பீங்க. பட் அதை லூஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் அட்டம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எஃபெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு கேட் ஃபார்ம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸ்க்ளூசிவ் கோச்சிங் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதை கண்டினியூ பண்ணிவிட்டு அது ரிசல்ட் வரக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு கண்டினியூ பண்ணி, நீங்கள் கேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு இருக்குது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு ஆனால் 100% சான்சஸ் இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஒன் அண்ட் ஆல். இதனுடைய தொடர்ச்சியாக இதனுடைய எக்ஸாம்ஸினுடைய நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஹவு கேட் ப்ரிப்பரேஷன் வில் ஹெல்ப் யூ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி போஸ்டிங் ஈஸியாக வாங்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அண்ட் பேங்கிங் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறோம். நார்மலாக வந்து வீக் டேஸில் சிவில் சர்வீஸ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ்க்கும், வீக்கெண்டில் வந்து சிவில் சர்வீஸ் ப்ளஸ் வந்து கேட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ்க்கும் இங்கே தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை